பண்டேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு பேசுவியா? நான் கேட்குற கேள்வி. நான் ரொம்ப ரொம்ப நம்ம ஓடிடி கிட்ட மினிமம் ஒரு 1.5 மந்த்ஸ் கழிச்சா ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை போடணுமா? நம்ம பாலங்க வந்து அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி லியோ ப்ரொடியூசர் சொல்லியிருப்பார், இங்கே அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் வந்து தளபதி ஃபேன்ஸ் தான். காத்துல வந்து மல்டிப்ளெக்ஸை வந்து விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பப்ளிக் ரிவ்யூ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம் பார்த்த எல்லா பேரும் வந்து படம் நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ்? ஓ, கோட் ரிலீஸ் இன்னைக்கு. சரி, நம்மளால் முடிஞ்சது இந்த படத்துக்கு பண்ணுவோம். இப்போ தான் படம் பார்த்தேன், செம முக்கியம் இருந்துச்சு. யாருமே இந்த படத்துக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் மூவி. என்னோட முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ மறுபடியும் பார்த்து தூங்குவோமா? எதுக்குடா இந்த மாடங்கட்ட பொழப்பு? ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேப்பா இருப்பீங்கன்னு. கோட் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லா பேரும் வந்து கோட் படம் வந்து இப்படி இருக்குது, கோட் படம் வந்து அப்படி இருக்குது, அந்த படம் இப்படி பண்ணியிருக்கான், அந்த படம் அப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம தான் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்க, அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பண்ணாம ரிவ்யூ. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா காமனாக சொல்கிற விஷயம் ரிவ்யூ. இது இது வந்து இது அப்படி இது இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க ப்ராஸ்பெக்டிவ் வியூவை வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து ரிவ்யூஸ் வந்து அப்படி இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அந்த படம் அவங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தாலும் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல ரிவ்யூஸ்க்கு வந்து ஒரு பேரானந்தமாக இருக்குது. ஏன் அது வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நார்த் இந்தியாவில் வந்து காமனாக என்ன சொல்கிறாங்க, அந்த படம் வந்து ஓகே, தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து சூட் ஆகும், தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதே தான் வந்து ஆந்திரா ஸ்டேட்ஸ்லையும் வந்து இதை தான் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி விட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் பப்ளிக் ரிவ்யூ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம் பார்த்த எல்லா பேரும் வந்து படம் நல்லா இருக்கு, தளபதி செமையா பண்ணியிருக்காரு, தளபதி தளபதினு சொல்லி நாத்திலையும் சரி ஆந்திராலையும் சரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கு. இதில் இதில் உண்மை நம்ம ரிவ்யூவர்ஸ்னாலே எல்லா பேரும் வந்து படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பரவாயில்லண்ணா, உன்னாலெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பயமாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரிவ்யூவர்ஸ்லாம் படம் நல்லா இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லி ஒரு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து படம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு விண்பத்தை வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து படம் நல்லா இருக்க மாதிரியும் ஒரு சில பேர் வந்து படம் நல்லா இருக்க மாதிரியும் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படம் பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தெரியல. அது போக வந்து மீன் கிரியேட்டர்ஸும் வந்து அதுதான் பண்ணுறாங்க, படம் இப்படி அப்படின்றாங்க. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இருக்கிறவன் வந்து என்னால் முடியலே போவா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு எச்சல் ஊட்டுற விஷயமா வந்து நம்ம ஊரில் இருக்குது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளோ மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இப்போது நம்ம நார்த் இந்தியா பக்கம் போகும் லியோக்கும் சரி இப்போது கோட்டுக்கும் சரி நார்த் இந்தியா ஆடியன்ஸ் வந்து காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் வந்து தளபதி ஃபேன்ஸ் தான், எங்களுக்கும் வந்து தளபதி படத்தை வந்து ஹிந்தியில் பார்க்கணும்னு ஆசை, டப் வெர்ஷன் பார்க்கணும்னு ஆசை. தெலுங்கு படம் கன்னடா படம் வந்து நார்த்தை டீப்பாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ் படம் யாருமே வந்து நார்த்தை டீப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நார்த் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது மொய்யான்னு கேட்டால் இல்லை, இது 100% உண்மை. ஏன்னா வந்து நம்ம காசு போட்டு படம் பண்ணிடுறோம். இப்போ வந்து என்னென்னா நார்த்தில் மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து மெயின் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் வந்து வச்சுருக்குது.
இப்போ மல்டிப்ளெக்ஸில் தள்ளணும்னா நம்ம ஓடிடி கிட்ட மினிமம் ஒரு 1.5 மந்த்ஸ் கழிச்சா ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை போடணுமா நம்ம பாகம் வந்து அது பண்ண மாட்டேங்கிறாங்களோ ஆல்ரெடி லியோ ப்ரொடியூசர் சொல்லியிருப்பார் உடனே ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அமௌண்ட்டு ஒரு 8 வீக்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அமௌண்ட்டு ஸோ அந்த டிஃபரன்ஸ்க்காக நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம் ஓகே இதே போயிடலான்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிடுறாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் மேபி அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நார்த்தில் வந்து மல்டிப்ளெக்ஸை வந்து விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சினிமா 1000 கோடி பண்ணாத மெயின் ரீசன் என்னென்னா கதை ஓகேயா பண்ணுறது கிடையாது நம்ம நார்த் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நார்த் இந்தியா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது ஒரு படத்துக்கு 1000 க்ரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த 1000 க்ரோஸ் மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம பேக் அடிக்கிற ரீசன் வந்து நம்ம நார்த் இந்தியா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஜெயலலிதா படம் வந்து 1000 க்ரோஸ் பண்ண வேண்டியது இதனால தான் போயிடுச்சு அதாவது என்னென்னா நார்த் இந்தியா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணல விட்டாச்சு விக்ரமும் நார்த் இந்தியா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணல விட்டாச்சு நம்ம காண்டவர் பண்ணார் பட் பெரிய இது வரல பெரிய வரவேற்பு வரல நார்த்தில் அதுக்கப்புறம் வந்து லியோவும் வந்து அதே விஷயங்கள்லாம் வந்துச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட 3000 கோடி பண்ண வேண்டிய படங்களை வந்து நார்த் இந்தியா மார்க்கெட்னால விட்டோம் இதுதான் வந்து உண்மை ஸோ இவங்க ஏன் நார்த் இந்தியா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில இந்த வீடியோ வந்து அப்படி இப்படி யாருக்கிட்டச்சும் போச்சுன்னா இதுக்கான ஒரு நல்ல கமெண்ட் வந்து கீழேனா எதிர்பார்க்குறேன் அடுத்தபடியாக ஒரு பேச்சு பொருளாக இருக்குது யூடியூப்பில் இருக்க பூமர் அங்கிள்ஸ் உங்கள் 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க தனித்தனியாகவும் சேனல் வச்சுருக்காங்க ஒரு மேட்சின்னு ஒரு சேனலும் வந்து அவங்க வச்சுருக்காங்க இந்த பூமர் அங்கிள்ஸ் வந்து ஒரு சீன் இருக்குது எஸ்கே கேமியோ ஸ்பாய்லர் அலர்ட் ஓகேவா எஸ்கே கேமியோ வந்து அவர் கோலிவுட்டை வந்து எஸ்கே கிட்டே கொடுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு சீன் இருக்குது அந்த சீனை பார்த்துட்டு கதறானுங்க எஸ்கே ஏட்டஸுக்குலாம் வந்து விஜய் வந்து எப்படி பண்ணலாம் It was at this moment that he knew he fucked up. ஸோ வந்து இதுப்போ ஏன் எஸ்கே ஏட்டஸை தூக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் கருத்தது ஏன் சிவகார்த்திகேயன் சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு மண்டேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு பேசுவியா கேப்பனே கேட்க மாட்டலாம் சொல்லுங்க நான் கேட்குற கேள்வி நான் ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன் ஒரு உரிமையில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீ இப்படி பேசுவியா ஓகேவா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் அஜித்துக்கு அப்புறம் 100 க்ரோஸ் கொடுத்தது நம்ம எஸ்கே தான் 200 க்ரோஸ் மூவிஸ் வந்து கொடுத்துருக்காரு கார்த்தி ஒரு மூவி தான் கொடுத்துருக்காரு சர்தாரு அதுவும் வந்து அஃபிஷியலி நாட் கன்ஃபார்ம்டு ஓகேவா சிம்பு கொடுத்துருக்காரு மாநாடு ஓகேவா இது வந்து எப்படி நீங்கள் வந்து எஸ்கே இஸ் நாட் கேபபிள் ஆஃப் இட்ன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு புரியல ஏஸ் அ மார்க்கெட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மார்க்கெட் வந்து நிறைய தேட்டர் ஓனர் சொல்லி சொல்லியிருக்காங்க ரஜினி விஜய் சிவகார்த்திகேயன் மூவிஸ்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருது அஜித் கிட்ட 3வது ஸ்டாண்டர்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் மற்ற இருக்கிற 8 ஆர்டிஸ்ட் படம் வந்தனாலும் 8 ஆர்டிஸ்ட் சிவகார்த்திகேயன் ஓப்பனிங் இருக்கும் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் ஏன் உனக்கு எரியுது ஸோ உன்னோட வயித்தச்சலா இல்லை யாரோ ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து உனக்கிட்ட காசு கொடுத்து பேச வைக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் உனக்கு வயிறு எரியுது அது ஒண்டி எனக்கு கிளியராக தெரியுது அது ஏன்னு யாராச்சும் இந்த வீடியோ எப்படியாச்சும் அவங்ககிட்ட ரீச் ஆச்சுன்னா ஒரு வீடியோ போடுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் பச்சையாக சொல்கிறேன் உங்களுக்கு வயிறு எரியுது யாருக்கும் வயிறு எரியுது அந்த வயித்தச்சல் தான் வந்து நீங்கள் இங்கே காட்டுறீங்க அதுதான் உண்மை நீங்கள் நம்புறீங்களோ நம்புறியோ எஸ்கே தான் அடுத்தது நான் என்ன வேணால் வச்சுக்கோ எஸ்கே வேணா என்ன வேணால் வச்சுக்கோ அதுதான் உண்மை எஸ்கே தான் அடுத்த ஒரு லெஜெண்ட்ரி நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேட் இருந்ததோ அந்த அளவுக்கு தான் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்குது விஜய் கரியரும் சிவகார்த்திகேயன் கரியர் தூரத்தும் ஈக்குவலாக சேமாக தான் இருக்குது ஸோ நான் சிவகேஷன் போ சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேவ் எ கிரேட் டே நன்றி வணக்கம் டாடா பை பை